day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோனா கோவக்காய் ஃப்ரை. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற அப்டேட்ஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேசாமல் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோவக்காய் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வந்து ஒரு பவுலில் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நல்லா பேன் வந்து ஹீட் ஆன பிறகு ரெக்குயர்ட் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு இப்போ இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டோம். இப்போது இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்குச்சுன்னா கொஞ்சமாக சுருங்கும். ஸோ அந்த சுருங்கி லைட்டாக கலர் மாறும். ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு இந்த ஆயிலில் நல்லா வந்து வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க பொறுமையாக. 10 மினிட்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல. 7 மினிட்ஸ் அப்படின்றது 10 மினிட்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல தான். நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா கொஞ்சம் சுருங்கி வரணும். அப்போது சுருங்கி வந்த பிறகு நம்ம இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக சுருங்கின மாதிரி தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்க்கும் போது அதிகமாக சேர்க்காதீங்க. உப்பு எப்போவுமே கரைச்சிதுன்னா நல்லா இருக்காது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டாக கம்மியாக இருந்தால் கூட நம்ம தேவையானால் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து உப்பு எப்பவுமே அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா பாருங்கள் கலரும் டேர்ன் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளும் ரொம்ப சேர்க்காதீங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அளவை தான் சேர்த்துக்கிறேன், ஒரு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த நம்ம போட்ட வந்து சால்ட்டும் மிளகாய்த்தூளும் ரெண்டுமே நல்லா போய் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து 2 பேருக்கு நான் செய்கிறேன். இது வந்து நீங்கள் 4 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 பேருக்கு செய்யறனால தான் இந்த மாதிரி நான் கம்மியாக சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு காட்டியாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோவக்காய் ஃப்ரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ சூப்பரான மேட்சிங் காம்பினேஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.